வெல்கம் பேக். திஸ் இஸ் பிஜே ஃப்ரம் எக்ஸ்பிளைன்ஹவ். ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னாலே தியேட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபிலிம் ப்ரொஜெக்டர்ஸ் மட்டும்தான் அப்போல்லாம் இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு மூவி அப்படின்னா நம்ம தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். பட் இந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வந்ததுலேருந்து வீட்டில், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்டர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் இந்த ப்ரொஜெக்டர்ன்றது எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு அவசியமான டூல் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்ன, ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு ப்ரொஜெக்டரை நம்ம வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணுங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு 2 weeks முன்னாடி, அதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா 9th March அன்னைக்கு நம்ம சேனலோட 1st year ஆனிவர்சரி வந்துச்சு. அண்ட் அன்னைக்கு தான் என்னோட பர்த்டேவும் கூட. ஸோ அந்த ஆனிவர்சரியை பர்த்டே கூட சக்ஸஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த 1 year 1900+ சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 2000 ரீச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது 2000 ரீச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ணலைனாலும் என்ன தான் அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணவங்க இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் விஷஸ். ஸோ இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ தேட்ஸ் இட். ஸோ அகெயின் இந்த ப்ரொஜெக்டர்ஸை நாம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டரோட டைப்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை டிஸ்பிளே பண்ணும். அது இமேஜாக இருந்தாலும் சரி, அது வீடியோ சிக்னலாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற இன்புட்டை அது டிஸ்பிளே பண்ணுறது தான் அதோட வேலை. எங்கன்னா உங்கள் வீட்டு சிவராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா தியேட்டரில் இருக்க மாதிரி பெரிய ஜைகான்டிக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி. பட் ஹவ்? ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, லைட் சோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லைட் சோர்ஸ் வந்து லேம்பாக இருக்கலாம், எல்இடியாக இருக்கலாம், இல்லைன்னா லேசராக கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம். பட் நம்ம லைட்டை ஸ்க்ரீனில் அடித்தோம் அப்படின்னா ஒயிட்டாக தான் தெரியும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி. ஸோ இந்த லைட்டில் ஏதோ ஒரு இமேஜ் தெரியணும், இல்லைன்னா கலர்ஸ் வரணும் அப்படின்னா அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம லைட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் டிஎம்டி, இல்லைன்னா எல்சிடி. இந்த டிஎம்டி அப்படின்னா என்னென்னா, டிஜிட்டல் மைக்ரோமிரர் டிவைஸ். அண்ட் இந்த எல்சிடி அப்படின்னா என்னென்னா, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அதாவது நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற நிறைய டிவைஸில் இருக்கிற மாதிரி எல்சிடி தான். ஸோ லெட்ஸ் சே இப்போ ஒரு ப்ரொஜெக்டரில் எல்சிடி பேனல் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த எல்சிடி பேனல் மேலே லைட் பட்டு வெளில போகும்போது இந்த எல்சிடி பேனலில் என்ன இமேஜ் ஷோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட் வந்து ஃபில்டர் ஆகி வெளில போகும். ஸோ இப்படி வெளியே வர அந்த லைட்டை டேரக்டாக ஒரு ஸ்க்ரீனில் அடித்தோம் அப்படின்னா எந்த டீட்டெயிலும் இருக்காது, அதாவது ஷார்ப்பாக இருக்காது. ஸோ இதனால் ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த லைட்டை ப்ராப்பராக அந்த ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒரு ப்ரொஜெக்டர் வந்து லைட் சோர்ஸ்லேருந்து ஃபில்டர் ஆகி அது லென்ஸ் வழியாக கரெக்டான ஷார்ப்பான இமேஜாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போது ஒரு ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிலே மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது லைட்டை பேஸ் பண்ணி, லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, லேம்ப் ப்ரொஜெக்டர், எல்இடி ப்ரொஜெக்டர் அண்ட் லேசர் ப்ரொஜெக்டர். இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பழங்காலத்துலலாம் பல்பு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பல்பு மாதிரியே இதுக்குள்ளேயும் ஒரு பல்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பல்பு மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பல்பாக இருக்கும். அண்ட் இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பேருக்கேற்ற மாதிரி அண்ட் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருளுக்கேற்ற மாதிரி இது ரொம்பவே பழைய டெக்னாலஜி தான். பட் ஸ்டில் நிறைய தியேட்டர்ஸில் லேம்ப் பேஸ்டு ப்ரொஜெக்டர்ஸ் தான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மற்ற ப்ரொஜெக்டர்ஸை கம்பேர் பண்ணக்குள்ளே இது காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இதோட பிரைட்னஸ் அவுட்புட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ரொம்பவே பவர் கன்சியூம் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது, இதோட லேம்ப் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் ஆகும். அதனால் இதை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினாலேயே மற்ற ப்ரொஜெக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட் தான். இப்போது எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ்க்கு லேம்பை லைட் சோர்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ்க்கு எல்இடியை லைட் சோர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது போல் எல்இடிஸ் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்பவே எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண பல்புக்கும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்இடிக்குமே கம்பேர் பண்ணி பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஒரு 50 வாட் பல்பில் கிடைக்கிற அவுட்புட் வந்து இப்போ இருக்கிற 10 வாட்
எல்இடியில் கிடச்சிருது. ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த பல்புக்கு பதிலாக நம்ம எல்இடி யூஸ் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் இந்த எல்இடி ப்ரொஜெக்டரை லேம்ப் ப்ரொஜெக்டரோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட இது 20,000 hours வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த வேல்யூ வந்து பிராண்டுக்கு பிராண்ட், மாடலுக்கு மாடல் டிஃபர் ஆகும். அண்ட் இதோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரொம்பவே சைஸில் சின்னதாக இருக்கும். இதனால ஈஸியாக போர்ட்டபிளாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அது என்னென்னா லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ்னாலே ரொம்ப ஹீட்டை அதிகமாக டிசிபேட் பண்ணும். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே ஹீட்டை ரொம்ப கம்மியாகவே தான் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் இந்த லேம்ப் ப்ரொஜெக்டரோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை நம்ம பெரிய ஹால்லலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எல்இடி ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு அவுட்புட் வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு பிரைட்டாலாம் இருக்காது. ஸோ பொதுவாகவே இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப டார்க்கான ரூம்ஸில், ரொம்ப சின்ன ரூம்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது பெஸ்ட்டாக சூட் ஆகும். தென் இந்த லேசர் ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லேசர்ஸை யூஸ் பண்ணி இமேஜை ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணும். அண்ட் இது மற்ற ரெண்டு ப்ரொஜெக்டர் கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்பவே எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஈவன் எல்இடியை விட இது ரொம்பவே எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட லைஃப் ஸ்பேனும் மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவே அதிகம். அதாவது 50,000 hours வரைக்கும் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் அகெயின் இதுவும் பிராண்டுக்கு பிராண்ட், மாடலுக்கு மாடல் டிஃபர் ஆகும். அண்ட் இதையெல்லாம் தவிர்த்து இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரொம்பவே பிரைட்டான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் இது ரொம்பவே வைப்ரண்டான கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகம்ன்றதுனால இதோட கலர்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்பவே கான்ட்ராஸ்டாக தெரியும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதோ ஒரு டார்க் சீன் இருக்குது அப்படின்னா மற்ற ப்ரொஜெக்டர்ஸ்லாம் அந்த டார்க் சீன் வந்து கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக தெரியும். அதாவது லைட் ஸ்பில் ஆகி அந்த இடம்லாம் கிரேயாக தெரியும். பட் இந்த லேசர் ப்ரொஜெக்டரில் வந்து பிளாக்கான ஏரியாஸ் எல்லாமே பிளாக்காக தெரியும். இதனாலேயே அந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த லேசர் ப்ரொஜெக்டர் வந்து ரொம்பவே பிரைட்டான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே பிரைட்டான என்விரான்மெண்ட்டில் கூட இதால் சர்வைவ் பண்ண முடியும். பட் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட ப்ரைஸ் தான். பிகாஸ் மற்ற ரெண்டு ப்ரொஜெக்டர்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இது காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகம். பட் இதையெல்லாம் தவிர்த்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது லேசர் ப்ரொஜெக்டர் தான். என்ன தான் ஐமேக்ஸ் தியேட்டரில் போயிட்டு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் மூவி பார்த்தாலும் இந்த லேசர் ப்ரொஜெக்டர் இருக்கிற தியேட்டரில் போய் பார்த்தா தான் அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டும் அந்தளவுக்கு வைப்ரண்ட்டான கலர்ஸையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். பட் ஐமேக்ஸ் தியேட்டர்லையும் லேசர் தான் யூஸ் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் கம்பேர் பண்ணது வந்து 1570 ஃபிலிம் ப்ரொஜெக்டர் தான். ஸோ இப்போது ப்ரொஜெக்டர்னா என்னென்னு பார்த்தாச்சு, ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு, அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போது ப்ரொஜெக்டர் எப்படி வாங்கணும், ப்ரொஜெக்டர் வாங்கும் போது பேசிக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இப்போ டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம ப்ரொஜெக்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெசல்யூஷன். அதாவது நீங்கள் நிறைய 4K கான்டென்ட்ஸ், அதாவது 4K ப்ளூரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 4K ப்ரொஜெக்டர்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 4K கான்டென்ட்ஸ் வச்சுக்கிட்டு 4K ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஃபுல் ரெசல்யூஷனையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் 4K வாங்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட 1080p கான்டென்ட் தான் இருக்குது, ஆனால் நான் 4K வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. சப்போஸ் ஃபியூச்சர் ப்ரூஃப்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பைசா இருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். பட் நான் வெறும் 1080p கான்டென்ட் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 4K ப்ரொஜெக்டர் வந்து வாங்குறதுல அர்த்தமே இல்லை. நெக்ஸ்ட், பிரைட்னஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் லூமன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த லூமன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக ஆக ஆக இதில் வர அவுட்புட்டோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஸோ உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது டார்க்கான ஏரியாவா இல்லை ரொம்ப பிரைட்டான ஏரியாவான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான லூமன்ஸ் வேல்யூ செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு டார்க்கான இடத்துல தான் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரைட்டான ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா பிரைட்னஸ் அதிகமாக ஆக அந்த ப்ரொஜெக்டரோட காஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகும். தென் ப்ரொஜெக்டரோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஒரு ப்ரொஜெக்டரோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் கிடைக்கிற இமேஜ் அவுட்புட் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்காது. ஸோ இதனால் அதில் இருக்கிற பிளாக் வந்து பியூர் பிளாக்காக தெரியாது, கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். ஏன்னா லைட் வந்து ஸ்பில் ஆகிறதுனால பிளாக்காக தெரியாமல் அந்த இடம் வந்து கொஞ்சம் கிரேவாக தெரியும். ஸோ இதனால் பிளாக் பிளாக்காக தெரிஞ்சதுன்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் அதிகமாகும். ஸோ இப்போது ஒரு லேம்ப் ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 2000:1 இல்லைனா 2500:1 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த லேசர் ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மினிமமே 10,000:1 இந்த மாதிரி அதிகமாகவே இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் த்ரோ டிஸ்டன்ஸ். இந்த த்ரோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரொஜெக்டருக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக போக போக லூமன்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் கீஸ்டோன் கரெக்ஷன். இந்த கீஸ்டோன் கரெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வர அவுட்புட் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் கேலிப்ரேட் பண்ணி அதை ஃபிட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம பார்த்து வாங்கணும். பொதுவாக இப்போ வர மாடர்ன் ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட். அண்ட் தென் கடைசியாக கனெக்டிவிட்டி போர்ட்ஸ். பொதுவாக நம்ம எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் அதில் காமனாக HDMI அவுட்புட் தான் வரும். ஸோ மெயினாக HDMI போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு USB போர்ட்டு, ஆடியோ ஜாக்கு, ஈத்தர்நெட்டு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேர் வந்து வைஃபை கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வைஃபை இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொஜெக்டர் வாங்கினா மட்டும்தான் நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் இருக்கான்னு வச்சுப்போம். அவர் பெரிய லென்ஸ் வச்சுக்கிட்டு தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அனிமலை ஃபோட்டோ எடுப்பார். பட் அதே சேம் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வெட்டிங்கில் ஒரு ஒயிட் ஷாட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கான ப்ராப்பரான டிவைஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலே அது நம்மளோட காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணும், அட் த சேம் டைம் அது சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர்ஸை பற்றி பேசுகிறதுக்கு இன்னுமே நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இதை பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னுமே நிறைய இன்டெப்தான வீடியோஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். குட் பை ஃபார் நவ.